ஹலோ கேமர். ஸோ இந்த வீடியோவில் WWE 2K22 உடைய ரீசெண்டாக ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைலரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரைலர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லலாம், அதை விட வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ட்ரைலரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கேம் வந்து அதாவது இந்த கேமுடைய ட்ரைலர் வந்து ஜான்வரியில் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க, இல்லை அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது ஃபேன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மந்த் 29th மோஸ்ட்லி இன்னொரு ட்ரைலருமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த ட்ரைலரில் இருந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ரீடிசைனிங் கேம் பிளே இன்ஜின். ஸோ இது அதாவது 2K20 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இன்னுமே இருக்குது. ஸோ 2K19 என்ன தான் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தாலும், 2K20 வந்து கிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்திருந்தாலும், எல்லாருமே இன்னும் 2K19 தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2K20 இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ஜினோட அதாவது கேம் பிளேயோடைய இன்ஜினையுமே புதுசாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ், அதாவது ஏற்கனவே இருந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ புது கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்பயே வந்து அது வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென் கன்சோல்ஸோட ஒரு மொத்தமான எல்லா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்க போது, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கேமுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணப்பயே வந்து சிசாரோ ரே மிஸ்டீரியோ இவங்க எல்லாரையுமே பார்த்த உடனே எல்லோரும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வீடியோ இல்லை, அதாவது வந்து ஒரு ஷோவில் வந்து அவங்கள பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரைலர் இது வந்து கேம் இன்ஜின்லையுமே வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் வைஸில் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நியூ WWE 2K ஷோகேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதில் மூலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸோ அதில் இருக்க சில ஹீரோஸை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ மேஜராக உங்களுக்கு வந்து 2K20 எப்படி ரோமன் ரிங்ஸ் இருந்தாரோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரே மிஸ்டீரியோ இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் WWE சீரீஸில் விளையாண்ட MyGM, அப்புறம் மை ஃபேக்ஷன், மை ரைஸ், யூனிவர்சல் மோட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷன் சூட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் வைஸில் இந்த கேம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென் கன்சோலுக்கான கேம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ PS5 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ PS4லையுமே இந்த கேம் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேமுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட January 2022 கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் இந்த கேமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைலரில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இல்லை எது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது கோல்ட்பர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலில் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எஜ், ஸோ எஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ ஒரு ஒரிஜினல் எஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ட்ரைலரில் பார்க்குறப்ப. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2K ஸ்போர்ட்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு 15 ராஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதாவது 15 ஹீரோஸை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம், அதாவது அவங்களுடைய லைசன்ஸ் முடிஞ்சிருந்தாலுமே நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்ம ஹெவி மிஷின்ஸில் இருந்த இருக்கக்கூடிய ஹெவி பவர் ஹவுஸில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸ் ட்ரைபல் சீஃபாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து ஃபுல்லாகவே இருக்க போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விளையாண்ட கேம்ஸில் வந்து நம்ம மோட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி எனக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ புது கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது
யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீஷர் கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நிறைய தமிழ் கேமர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.